ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்கும்போது மெசேஜ் வந்தால் உள்ளே போய் பார்க்கலான்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பர், இது ஹெல்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க, ஸோ எல்லாருமே என்ன மாதிரி தான் வந்து இப்போ நிற்பாங்க இங்கே. ஸோ நீங்கள் வந்து சொல்லிடுங்க இது மாதிரி எப்போ வந்தால் கிடைக்கிட்டா. ஹாய், வணக்கம். நீங்கள் பாய் ஸ்டுவர்ஸ், நான் தான் உங்கள் சந்தீப். இன்றைக்கி திரும்பி ஒரு புது பிளாகை நம்ம சந்திக்கிறோம். அடித்து சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஜூலை 31st. சரியா, ஜூலை 31st. இன்றைக்கி நான் அந்த வீடியோ எப்போ போடுவேன் எனக்கு தெரியல, பட் ஜூலை 31st மழை பெய்யும். பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் மழை பெய்யும். ஏன்னா காலையிலே நான் குளிச்சிட்டேன். காலையிலே குளிச்சுட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னு இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப காத்தடிக்குது என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, எனிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 12th, இந்த மாதம் ஜூலை 12th வந்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதே நாள் வந்து டிஜி வைஷ்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ வந்து அன்றைக்கி ரிசல்ட் போட்டது 28th வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இது மாதிரி வந்து நீங்கள் பிகாம் சிஎஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, வந்து பாருங்கள்லாம் சொல்லலை, பட் அதை செலக்ட் ஆகிருக்கீங்க, ஆன்லைனில் வந்து சர்டிஃபிகேட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே அப்லோட் பண்ணியாச்சு. பட் இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னால், டே டிஜி வைஷ்ணவ் போடா, உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து மெசேஜ் வந்துச்சான்னு கேட்குறாங்க. பட் வந்துச்சு அப்படின்னா வந்து உன்னை வெளில உள்ளே விட்றாங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அவன் பேச்சை நம்பி நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு கார் எடுத்துக்கிட்டு டிஜி வைஷ்ணவ் போகலாம். நான் யூடியூப்பில் போட போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்கும்போது மெசேஜ் வந்தால் உள்ளே போய் பார்க்கலான்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி எல்லாமே பேசிச்சு. ஓகே, மறுபடியும் மெசேஜ் வரும். சரி சரி, டிடி கட்டணமாக பிசிஎஸ் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஓ சரி, எதுவும் உள்ள பார்க்க முடியாது, அலோடு கிடையாது, எதுவும் உள்ள அலோடு கிடையாது, அலோடு கலர் இல்லை. சரி ஓகே ஓகே, டீட்டெயில் ஒன்றா ஒரு தடவை எங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டேன். அதுதான் ஒரே ஒரு திரும்ப அந்த எனக்கு வந்து நீ வந்து பார்த்தா கிடைக்குன்னு சொன்னான் பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்டு, அவன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் உனக்கு தான்டா இது. அதாவது இப்போ இந்த மெசேஜுமே வராதான், நம்ம போயிட்டு இதில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் போது. தேங்க்ஸ் அங்கு, உங்கள் ஒரே ஒரு இது ஹெல்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க, ஸோ எல்லாருமே என்ன மாதிரி தான் வந்து இப்போ நிற்பாங்க இங்கே. ஸோ நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க இது மாதிரி எப்போ வந்தால் கிடைக்கும். இப்போ ஆனால் யாரும் வர வேணாம், இல்லை இப்போ யாரும் வேணால் வர வேணாம், மார்க் வந்து அவங்களே வந்து காலேஜ் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடும். சரி ஓகே, தேங்க்ஸ் அங்கு, போயிட்டேன். அம்மா அம்மா, கொரோனா வாடங்க தான் இருக்கா. தேங்க்ஸ் அங்கிள், போயிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்க போறோம். காசு தெரியாமா? காசு தெரியா இல்லை? ரெண்டு குடிக்க ரெண்டு பார்சல். சூப்பராக இருக்குண்ணா ஜூஸ், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்கள் பேர்ண்ணா?
கண்ணனா எவனாச்சு தேங்க்ஸ்ண்ணா வேணும் உங்கள் ஃப்ரெண்டு காலேஜ் விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறான்னா நம்பிடாதீங்க. எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு அச்சனா ஏன் அங்கே போனேன், இதனால் அங்கே போனேன், என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருவோம். செட்டில் ஓகே, பட் அவங்க என்ன கிளியராக சொன்னாங்கிறது வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். யாரெல்லாம் வந்து டிஜி வைஷ்ணவில் வந்து அட்மிஷனுக்கு பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இன்னும் கூட வந்து லைக் ஆகஸ்ட் மிட் வந்து 10 நாள் கூட வெயிட் பண்ணுப்பா, ஒன்றும் மெசேஜஸ்லாம் மிஸ்ஸிங் அது குளருது. ஒன்றும் கூட வந்து லைக் ஆகஸ்ட் 10-15 கரெக்டாக டேட் தெரியல, பட் ஒன்றும் கூட வெயிட் பண்ணுப்பா, ஒன்றும் கூட ஃபில்ட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க மார்க்கை பேஸ் பண்ணி உனக்கு வந்து அலாட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பிகாம் சிஎஸ் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் வந்து போட்டிருந்தேன், அதுக்கு தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாம் ஜென்ரலுக்கு சம காம்படிஷன்னால எனக்கு வரல. ஓகே, நீங்கள் இப்போ அங்கே அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அங்கே போகிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக யூஸ்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மெசேஜே வந்திருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் இதுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து அப்லோடும் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பயமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக ஒரு மெயிலும் வரல, ஒரு மெசேஜும் வரல. அதுக்காக கேட்க தான் நாங்கள் போயிருந்தேன். அது கேட்கும் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ்வலாக நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் நடக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஃபீ பே பண்ணுறது கூட நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு எப்படின்னு கரெக்டாக தெரில, பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை பற்றிலாம் உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு அப்படின்னா வந்து நேரடியாக போய் பேசுகிறது தான் பெட்டர். நேரடியாக போய்ட்டு என்னங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பை.